என்னமா வண்டிட்டு இருக்கிற? ஒரு மூணு காரக்குருவி குஞ்சு ஏன் தான் புடிச்சிட்டு வந்த மாட்டு கால்கள் முதிவெட்டுற மாட்டிருக்கு, குடு குடு குடுன்னு உடச்சு அழகா கோழி குஞ்சு மாதிரி அதை பேச புடிச்சிட்டு வந்தனா அது ஐயோ ஐயோன்னு கத்திட்டு கிடக்குது. அவங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன் தான் நான் பாவத்தை பண்ணுன்னா காணும் பதுக்கு இதை நாள் நுணுக்கி போடுறேன் போட்டு திங்கடிக்கலான்ட்டு இதை இப்போ வச்சு கொட்டிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள ஆராதனா வேற படிக்க சொன்னது கழுக வந்துருச்சு. அவங்க அப்பா ஏபிசிடி சொல்லுன்னு மிரட்டிருப்போம் அப்படி கிடக்குது. வாருங்க ஈவினிங் இத்தனை ஜாமான் நிறைய சேர்ந்துருச்சு, அதனால அழுதுட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் படியும் சொல்லிட்டு அழுக வந்துருது. ஏமா அம்மனு ஒண்ணி காட்டுக்குள்ளான்னு ரொம்ப தூரம் போவோம். சுகாஷ் அந்த காடை கொஞ்சம் தூக்கிட்டு வா. ரொம்ப தூரம் போவோம் கொண்டி காட்டு. வேண்டா அது கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க அம்மாட்டு தான் விடுவானு. சும்மா தன்னை பேல விட்டு அங்க அவங்க அம்மாட்டு விடுவோம்னா அங்க மாடு கட்டுற காட்டுக்கு ரொம்ப தூரம் போவோம்னு. காலையில பாக்கலாம். அவங்க அம்மா சிக்காது முடிக்க முடியாது சாமி. ஜம்ப் பண்ணி எப்படி பிடிப்பேன் இங்க பாருங்க. அரமா இது இதுல தெரிய கூட இல்லம்மா. தெரியலையா தெரியல. இங்க பாருங்க உள்ள தெரிய மாட்டேங்குதுமா. தெரியல அது ஒரு மாதிரி. ஏ ஒரு இதுல கிண்ணத்துல போட்டு வைக்கலையா? பாரு ஒரு மாதிரி இருக்குது குட்டி உண்டு. அது எப்படி சொல்றது? வேண்டாம் வேண்டாம். அவங்க அம்மாவே கோழி குஞ்சு செய் வேண்டானா வச்சிருங்க. அதுல ஓட்டா ஓடாதா? தண்ணி கொண்டு வந்து வைங்க வேணும்னா சாப்பிட்டு. காலையில கொண்டு போய் விட்டுல விடு. அப்புறம் நீ இன்னைக்கு பார்த்து காளான் வாங்கிட்டு வர சொன்னியா? காளான் கடைக்காரர் வரல. அப்புறம் இந்த பீக்கங்காய் வாங்கிட்டு வர சொன்னியா? இந்த ரெண்டு காய் 30 ரூபா. இன்னைக்கு தான் ஆசையா கேட்ட. அது நல்லதா இல்லையாட்டுக்குது ஃப்ரெஷ்ஷா? நீ இதை விட ஃப்ரெஷ்ஷா எல்லாம் இல்லை. முத்தலாக்கி வாங்கிட்டு வந்துடாத. முத்தி இருக்குங்கிறையா? சின்ன சின்ன காயை எடுத்துட்டு வர வேண்டியதானா? இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா? சின்ன சின்ன காய் எடு வைக்கல அவங்க கூரில். சின்ன சின்ன காய் வைக்கல. இது மாதிரி தான் வச்சு. அடுத்தது பொடலங்காய் ஒன்று. இது 5 ரூபா பொடலங்காய். கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இது எப்பவுமே ஆயிட்டு வர சொல்லுவீங்களோ? அது 20 ரூபா கொத்தவரங்காய். அப்புறம் பீன்ஸ் கேரட்டு காலையில் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போனேன். இது மாதிரி ஒரே கேரட்டும் இது மாதிரி 4 பீன்ஸும் 20 ரூபா. சுண்ணாம்பு பாரு ஏன் சுகாஸ். அதனால ஸ்கூலுக்கு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறது. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் இது இது ஒன்று நம்ம வீட்டுக்கு. அப்புறம் இவ்வளவுதான் காய் வாங்கினேன். அப்புறம் எண்ணெய் எண்ணெயும் அப்புறம் வேப்பெண்ணெய் ஆட்டுக்குட்டிகளுக்கு. இதே 400 ஸ்கூலுக்கா? கடுகு ஸ்கூலுக்கு. அப்புறம் 450 ரூபாய் ஆயிடுச்சு. இதே 450 ரூபாய். தக்காளி என்ன ரேட்டு? தக்காளி வந்து கிலோ 40 ரூபாய்னு சொன்னாங்க. 50 ரூபாய்னு சொன்னாங்க. நான் 40 ரூபாய்னு சொல்லி 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எங்கள் பெரியம்மா ஊரில் வந்து தக்காளி வந்து 30 ரூபாயாமா. ஆனால் இங்கே வருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. 10 ரூபா டிஃப்ரெண்ட்டு. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் நான் சொல்லி விடல. வாங்கிட்டு வந்துட்டியா? கரெக்டாக சின்ன வெங்காயம் நீ சொல்லி விடல. நான் எதுக்குமே ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். கிலோ 50 ரூபா. 1/2 கிலோ 65 ரூபா. பொடிசா தான் இருக்க மாட்டேங்குது. இல்லை பெருசு பெருசு பெருசு. ஆமாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ ஸ்கூலுக்கு. அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டு ஸ்நாக்ஸ் பொரி.7-8 மாசம் சொல்லு. என்ன சமையல்னா தேங்காய் சட்னி அரைச்சு தாளிச்சு வச்சாச்சு. அதுக்கு நல்லா மணக்குது. கொத்தமல்லி எல்லாம் நிறைய தூணாலும் நல்லா மணக்குது. அப்புறம் தோசை இங்க போட்டு வச்சு பாரு சுகாஷ்.
இப்ப வந்து நாங்க அடுத்தது என்ன செய்ய போறோம் உங்களுக்கே தெரியும். டீ வச்சு குடிக்க போறோம். கொட்டவே முடியல சாமி, அது கொட்ட இதை சொல்லவே இல்ல பாத்தியா நீ மெயினா பச்சி அதுக்கு தெரியாதுல்ல ஒன்று கொடுப்பாங்களா? அப்போ நீ மட்டும் சாப்பிட்டுக்குவே, நாங்கள் உன் வாயை பார்த்துட்டு கொஞ்சிக்க வேண்டியதா. அப்புறம் ஆராதனா குட்டிக்கு இல்லை இதெல்லாம் ரோகி ஓக்கு நீங்கள்லாம் போனா இவ்வளவு இவ்வளோ பெரிய பொம்மை வாங்கி கொடுத்து சொல்லி ஒரே ஆறு பாட்டவா? நான் ஒரு நாள் தொப்பி போட்டு துளி ஊண்டு அது எப்பன்னு சொல்லு. வேட்டைக்காரன் கோயில் வச்சு வேட்டைக்காரன் படத்துல வேட்டைக்காரன் படத்துல எம்ஜிஆர் போட்டு போன தொப்பி அது மாதிரி போட்டு ஆராதனா குட்டி சோடு இருக்கும் போது ஆராதனாவோட சிறுசு 3 வருஷம் இப்படித்தான் இருக்கு. ஆராதனாவோட ஆனா நல்லா வாய் பேசுங்க சின்னது. 1 வருஷத்துலயே பேசு. ஏய் அது காயம் கிழிச்சு கீழே ஓட்டிடு. காயம் கிழிச்சு கீழே போகுது சாமி, மாவு மாதிரி ஆயிடுச்சுடாதங்க. அங்க பாரு கீழே போயிருச்சல சொல்லு என்ன சொல்லுச்சு. அப்புறம் நம்ம அம்மன் கோயில் செவியூர் அம்மன் கோயில் நோம்பி அப்புறம் சரிட்டு நாங்கள் சாமி கும்பிடாம போக முடியாது. எனக்கு ஏதோ ஒரு திருவிழானா அந்த அம்மனை போய் வேண்டிட்டு போனாத்தே எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அப்புறம் சரி சாமி திருவிழா நடக்குது, நம்ம சாமியை தாண்டிட்டு போறமேன்ட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போனேன். அப்புறம் கடையெல்லாம் நிறைய இருக்குது, எதுவுமே பேசல. அப்புறம் கடையில் போய் சூடை மட்டும் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு போய் பத்த வச்சுட்டு 1.5 வாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். பொம்மை கடையில எல்லாம் திரும்பி திரும்பி பாட்டு கம்முனே வந்துட்டு இருக்குது. அப்ப கடைசியில வந்து வண்டி கிட்ட வந்து வண்டி எடுக்கிற ஓரத்துக்கு என்னங்குது, ஐயா கரும்பாவது வாங்கி கொடுங்க ஐயா. ஏன் ஞாபகம்தா? அப்புறம் பொக்குன்னு போச்சு இந்த குழந்தை. திரும்ப வந்த வாங்க குடுக்கல, நான் 200 ரூபாய்னா வாங்க முடியுமா செல்ல? 2 செல்ல சேர்ந்து அப்புறம் 1 செல்ல 100 ரூபா அத்தனை ரேட்டு கரும்பு வாங்க முடியுமா? வாங்கித்தான் 1 செல்ல வாங்க வேண்டியது. நான் பாட்டு திரும்பி வந்தேன், ஒரு பொம்பளை கூப்பிட்டு எனங்க 150 ரூபா ஓட்டுக்கும் குழந்தை ஆசையா கேட்கும். அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு வாங்கி 4-5 கரண்டதான் வந்தது. அதை போய் ஒரு அண்ணாச்சி பழம் விற்கிற கடை, அது எங்களுடைய தண்ணீர் பந்தல் பழத்துக்காரர் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க 10 ரூபாய் அண்ணாச்சி பழம் 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு குழந்தைக்கு வாங்குற அண்ணாச்சி வேண்டாங்க அப்படின்ட்டு அவன் இத்தனை சோடிச்சாலும் அந்த அண்ணாச்சிக்கு காசு வேண்டாம்னு சோடிச்சாலும் சில கரும்பு ஒன்னு எடுத்துட்டாங்க. அவங்க முட்டாளுமா, கரும்பு அதிக ரேட்டு 20 ரூபா குடுக்கறதுக்கு உனக்கு முடியலன்னு ஒரு சில கரும்பு வேண்டாண்டு இதை குடுங்கிட்டு எடுக்கிறாங்க ஆசைய. நான் என்ன வந்துட்டு அப்படி எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, புது காகித அதை போட்டு கொட்டி அது என்னன்னாங்க காசு எடுத்தோன்னா டீச்சர் வேண்டாங்க டீச்சர் குழந்தைக்கெல்லாம் நான் காசு வாங்க மாட்டேங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல அப்படி பேசக்கூடாது, புடிங்க காசுன்ட்டு நான் காசு எடுக்கோம். அதுக்கு பதிலாக நான் கரும்பு எடுத்துக்க மாட்டேன் ஒரே சிரிப்பு தாங்க முடியலாங்க. டீ வச்சிருக்கேன் நான் அடுக்கலாங்களா எங்க 2 பேருக்கு பக்கடை போச்சு. 200 ரூபா சொல்லி வேண்டாட்டு வந்து 150க்கு அந்த குழந்தைக்காக அந்த அம்மா குடிச்சு சரி ஒரு கார் சரி போனதெல்லாம் போட்டு சாமி கொடுத்த மாதிரி நினைச்சிட்டாரு. இல்ல இல்ல அவங்க விரும்பி சாப்பிட்டு போறாங்க. சுகாச பத்தி பேசிட்டு இருந்தனால டீய நானா பண்ணிட்டு வர எப்படி ஒரு அக்கறையின்னு நீங்க போயிருந்தா அன்னைக்கு 1000 ரூபா பொம்மை இல்லாத வெளியில வருமா? அப்பெல்லாம் வந்து ரோட்ல படுத்து உருளுங்க, இப்பயுமே அப்படித்தான் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு மூஞ்சி அப்படி. ஆனா அது ஒரு நாள் கூட வச்சு விளையாடுறதுல மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிறது என்னமோ ஒரு வயசு குழந்தையாட்ட இவ்வளவு பெருசாயிட்டு அது கேக்குறதுல எப்படி 100-200 இல்ல 600, 1000, 1500 அந்த மாதிரி மேலதான் பாக்குறது. இது அந்த பாக்ஸ் கடை திரும்பி பாக்குற போதெல்லாம் அதெல்லாம் உடஞ்ச பொம்மை வேண்டாம் அப்படின்னா கம்மன. அப்புறம் என்ன சொல்லு,
நம்மளே கம்மனு போயிட்டு தான் கதெல்லாம் உடஞ்சு போமா ஏயா அப்படிங்கறது நைஸா ஏன்னு அப்பெல்லாம் யூடியூப் சேனல் இருந்துருந்தா நீங்க பரவாயில்லையே சுக அப்ப கூச்சம் படாது நல்லா பேசு. அப்புறம் ஒரு வீடியோ அந்த வீடியோ நீ மிஸ் பண்ணிட்டேன்னுக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வருஷமே இருக்குங்க பீக்கங்காய் வாங்கி எங்க செடியில் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டு வெறுத்து போச்சுங்களா நேத்து வருஷம். அதனால நாங்க வாங்கவே மாட்டோங்க. ஆனா இந்த ரெண்டு பீக்குங்க 20 ரூபாய்க்கு நண்பர்களே எங்க பாப்பா அதையும் முத்தி போச்சு முத்திருந்து வாங்கி அந்த பாரு இப்படியாத பெருசு வருஷம் வாங்கிட்டு ஒல்லையே நல்லா சின்னதா இருக்கிறத வேற உள்ளயே போக மாட்டேங்குது உனக்கு வாங்கன்னு தெரியறதுல. அப்புறம் வறண்டு போன மாதிரி தொப்பை இருக்கு அதை வைத்தான் தூக்கிட்டு வருது. பொடலங்காயும் அப்படித்த பெருசா பார்த்து எடுக்காத நல்லதா பார்த்து எடு காசு காசுல பிஞ்சு பொடலங்காய் தெரியுமா இல்ல அப்படி எது பெருசா இருக்குதோ அதை போய் தூக்காத எது நல்லதா என்னன்னு பேசுவேன்னு தெரியலையே. ஓ டென்ஷன் ஆகுது எனக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்கலாங்க.